மாணவர்களுக்கான தேர்வை இணையவழியில் நடத்துவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அண்ணனை எவனாவது அடிக்க வந்தா அவன் கையெடுக்கிற முதல் ஆள் நான். நான் முன்னாடி போகாம வேற யாரா போவா? நீயாவது கையை தான் எடுப்ப, ஆனா நான் அவருக்கு உயிரையே கொடுப்பேன். அடாடாடாடா, இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலேயே எங்க கூட இருந்திருந்தா ஒருத்த என்ன அடிச்சிருக்க முடியுமா? செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் தேர்வை நடத்த அண்ணா பல்கலைக்கழகம் திட்டமிட்டுள்ளது. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் சரியான விடைகளை தேர்வு செய்து எழுதும் வகை தேர்வாக நடத்தப்படும் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்திருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு முறையிலான இணையவழி தேர்வில் தேர்வை எழுதும் மாணவர்களின் முகம் முதலில் அடையாளம் காணப்படும். தேர்வெழுதும் மாணவரை தவிர வேறு யாரேனும் இருந்தால் அடையாளம் காணப்படும். யாரேனும் அறைக்குள் பேசினாலும் கூட தெரிய வந்துவிடும். ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு? டேய் சில்லங்களா தங்கங்களா, வாய திறந்துறாங்களா வாய திறந்துறாங்களா வாய திறந்துறாத வாய திறந்துறாத நீ வாய திறந்துறாத கொன்றுவேன். டேய் டேய் 500 கோடிடா 500 கோடிடா யாரும் டிஸ்டர்ப பண்ண மாட்டாங்க. நீ ஆடுறவா ஆடுறவா. தேர்வை எழுதுபவர் அக்கம் பக்கம் திரும்புவது குறித்த எச்சரிக்கையும் தேர்வு கண்காணிப்பாளருக்கு அனுப்பப்படும். கிறுக்கு மெண்டல் பயலுலா செத்த பயலுலா மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் யாரு நீ? கந்த எடுங்கள அண்ணன் தெரியல. முறை மற்றொரு தளத்தை திறந்தார் என்றும் தெரியப்படுத்தப்படும். தேர்வை எழுதும் தளத்தை தவிர மற்றொரு தளத்தை திறக்க முயற்சித்தாலும் எச்சரிக்கை வழங்கப்படும். கைபேசியிலும் தேர்வை எழுத முடியும். குறைவான இணைய சேவையே போதுமானதாக இருக்கும் என அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகள் சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. என்ன பக்கா, இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் எல்லா சாமியும் கழுத்துல மாட்டிட்டு இருக்க? எல்லா சாமியும் கும்பிட்டு வைப்போம். ஆபத்துனா ஏதாவது ஒன்னு வந்து காப்பாத்தும்ல? மினிமம் கடவுள் மேல இருக்காரு, மனுஷன் தான் பூமியில இருக்கான். மனுஷனை மனுஷன் தான் காப்பாற்ற முடியும். இது மனுஷன் வாழ்றதுக்கான இடம். மனுஷன் சகோதரத்தோட சந்தோஷமா அன்பை பரிமாறிக்கிட்டு வாழணும். அன்பை பரிமாறிட்டு வாழணும். இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா யாருமே பேச முடியாது. இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா நான் கூட கிளம்பிடுறேன். நான் ஊருக்கு இது ஒன்றும் டெம்பிள் டிராவல் கிடையாது. சுத்தி சுத்தி வந்து பேசுறதுக்கு இது மேடை மேடை தான். ஒரு பக்கம் தான் பேசுவாங்க. ராயப்பனோட ஆட்டத்தை தானே நீ பார்த்திருக்கிற? மைக்கேல் ராயப்பனோட ஆட்டத்தை நீ பார்த்தது இல்லையே? சும்மா చినుకు చినుకు అందెలతో చిన్న చిరు సవ్వడితో నీలి మబ్బు పురుల ముడిని జాన విడిచి బొండు మరిచి చినుకు చినుకు అందెలతో చిన్న చిరు సవ్వడితో నీలి మబ్బు పురుల ముడిని జాన విడిచి బొండు మరిచి మాట ఆడుతీ మైదారంగా.